அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய விதிவிலக்காக திகழ் சேனலில் நம்ம பார்க்க போகிறது குவாஷ் பெட்டிஷன் அப்படின்னா என்ன, அது எந்த நீதிமன்றத்தில் நம்ம தாக்கல் செய்ய முடியும், குவாஷ் அப்படின்றதுடைய அர்த்தம் என்ன, எஃப்ஐஆரை வந்து ரத்து செய்கிறது தான் குவாஷா இல்லை சார்ஜ் ஷீட்டை கூட நம்மளால் ரத்து செய்ய முடியுமா, அதுக்கு எந்தெந்த நீதிமன்றங்களுக்கு அதிகாரம் உள்ளது, எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனும் கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குவாஷ் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை கேன்சல் பண்ணுறது, ரத்து செய்கிறது தான் குவாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த குவாஷ் பெட்டிஷன் அப்படிங்கிறத என்ன செக்ஷன் கீழே நம்ம வந்து நீதிமன்றத்திட்ட கொண்டு போகலாம் அப்படின்னா, இது கிரிமினல் வழக்குகளுக்கு மட்டுமே பொருந்தக்கூடியது. செக்ஷன் 482 கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு, இல்லைனா குற்றவியல் நடைமுறை சட்டம் 1973 பிரிவு 482, இந்த பிரிவின் கீழே தான் நம்ம குவாஷ் பெட்டிஷனை வந்து நீதிமன்றத்துக்கிட்ட கொண்டு போக முடியும். சரி, எந்த நீதிமன்றத்தில் கொண்டு போக முடியும் அப்படின்னா, கட்டாயம் ஹைகோர்ட்டில் மட்டும்தான் நம்ம எஃப்ஐஆரோ இல்லை சார்ஜ் ஷீட்டோ கேன்சல் பண்ண சொல்லி கேட்க முடியும், வேறு எந்த ஒரு நீதிமன்றத்துக்கும் நம்ம அணுக முடியாது. சரி, இந்த எஃப்ஐஆர் நம்ம வந்து நம்மளுடைய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் தான் நம்ம மேலே போட்டிருக்காங்க, அப்போ கூட நான் ஹைகோர்ட்டுக்கு போய் தான் அந்த எஃப்ஐஆரை வந்து ரத்து செய்ய முடியுமா, கேன்சல் பண்ண முடியுமான்னா ஆமாம். எந்த இடத்துல வேணுனாலும், எந்த போலீஸ் ஸ்டேஷனில் வேணுனாலும் உங்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டுருக்கட்டும், ஆனால் அந்த எஃப்ஐஆரை வந்து ரத்து செய்கிறதுக்கான அதிகாரம் வந்து இன்ஹெரிட்டன்ட் பவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வந்து உச்சபட்ச அதிகாரம். அது எந்த நீதிமன்றத்துக்கு வழங்கப்பட்டிருக்குன்னா, ஹைகோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் மட்டும்தான் அந்த அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும். எப்பப்பெல்லாம் இந்த குவாஷ் பெட்டிஷன் நம்ம போடலாம் அப்படின்னா, இந்த எஃப்ஐஆர் வந்து என் மேலே தேவையில்லாமல் ஒருத்தவங்க பழிவாங்கும் நோக்கில் தான் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலோ, இல்லை வந்து தவறுதலாக என் பேரை வந்து எஃப்ஐஆரில் சேர்த்துட்டாங்க அப்படின்னாலோ, இல்லை சார்ஜ் ஷீட்லேயும் என் பேர் வந்துருச்சு தவறுதலாக வந்துருச்சு அப்படின்னாலோ, இது எல்லாத்தையுமே நம்ம கரெக்டான ரீசனை வந்து நீதிமன்றத்துக்கு புரிய வச்சு அந்த எஃப்ஐஆரை நம்ம மேலே வந்து கேன்சல் பண்ண வைக்கணும். எஃப்ஐஆர்னால் என்ன, சார்ஜ் ஷீட்னால் என்ன, அடுத்தது கிரிமினல் ப்ரொசீஜர் எப்படி நடைமுறை இருக்குது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பான ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதை எல்லாத்தையுமே கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எஃப்ஐஆருக்கும் சார்ஜ் ஷீட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, எஃப்ஐஆர் அப்படிங்கிறது ஒரு ஏதாவது ஒரு குற்றம், ஓகேங்களா. ஸோ அந்த குற்றம் வந்து பெரும் குற்றமாக இருக்கணும், அதாவது காக்னிசபிள் இல்லை நான் பெயிலபிள் அஃபென்ஸாக இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ அந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி 90 days பிறகு அது என்ன அஃபென்ஸ் அவங்க செஞ்சுருக்காங்க, எந்த இடத்துல செஞ்சுருக்காங்க, எந்த நேரத்தில் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத ஒரு பத்திரிக்கை மாதிரி, ஏன்னா அது வந்து குற்ற பத்திரிக்கைன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ சார்ஜ் ஷீட்டை வந்து குற்ற பத்திரிக்கை அப்படின்னா, நம்ம ஜென்ரலாக யோசிக்கிற மாதிரி பத்திரிக்கையில் எந்த இடத்துல எந்த நேரத்தில் யாருக்கும் யாருக்கும் இப்போ இங்கே இங்கே வந்து பிரச்சனை, யாருக்கும் யாருக்கும் பிரச்சனை, எந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளார வருது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே அந்த குற்றப்பத்திரிக்கையில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐபிசியில் என்ன தண்டனை கீழே அவங்க வந்து வர்றாங்க அப்படிங்கிறத வந்து அந்த பார்ட்டிக்கும், அதாவது அக்யூஸ்டுக்கும் தெரிய வைப்பாங்க. எஃப்ஐஆர் கேன்சல் பண்ணணுன்னாலும் நம்ம செக்ஷன் 482 படி நம்ம ஹைகோர்ட்டுக்கு போய் தான் பண்ணணும். அதே மாதிரி சார்ஜ் ஷீட் ஒருத்தவங்களுக்கு வந்து 90 நாளுக்குள்ளாரையோ இல்லை 90 நாளுக்கு கொஞ்சம் மேற்பட்டோ இருக்கலாம், அதுக்குள்ளார வந்து ஒரு சார்ஜ் ஷீட்டை போட்டுருவாங்க. இந்த குற்றப்பத்திரிக்கையை அவங்க மேலே போட்டுட்டாங்கன்னா அதையும் கேன்சல் பண்ணலாமானா, அதையும் கேன்சல் பண்ணுறதுக்கான அதிகாரம் வந்து உயர்நீதிமன்றங்களுக்கு இருக்குது. அதுக்கும் நம்ம செக்ஷன் 482 குவாஷ் பெட்டிஷன் போட்டு தான் செய்ய முடியும். இது மட்டும் தானா, எஃப்ஐஆர் சார்ஜ் ஷீட் ஃப்ரேம் பண்ணால் மட்டும்தான் ஒரு செக்ஷன் 482 அப்ளை ஆகுமா அப்படின்னு கேட்டோம்னா, இல்லை நான் வேலபிள் வாரண்ட் வந்து ஒருத்தவங்க மேலே போட்டிருக்காங்க. ஸோ இந்த செயலாணை, வாரண்ட்டை செயலாணைன்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ இந்த செயலாணையை வந்து நீக்கம் செய்கிறது கூட நம்ம வந்து உயர்நீதிமன்றத்தை அணுகலாம். ஸோ இந்த நான் வேலபிள் வாரண்ட்டை எந்த இடத்துலலாம் போடுவாங்க அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அதை வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அடுத்தது, ஒரு நபருக்கு வந்து பெயில் வழங்கிட்டாங்க, ஆனால் வழங்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்டு கூட நம்ம உயர்நீதிமன்றத்தை அணுகலாம், இந்த செக்ஷன் 482 குவாஷ் பெட்டிஷன் கீழே அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம்.
அடுத்தது இப்போ ஒரு வழக்குக்கு வந்து சிபிஐ என்குயரி தேவை அப்படின்னு நம்ம நினச்சா கூட அதை வந்து நம்ம உயர்நீதிமன்றத்துக்கு தெரிவித்து அவங்கக்கிட்டே இருந்து பர்மிஷன் வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஆர்டிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, நம்மளுடைய சொத்தை வந்து மீட்கிறதுக்காக ஏதாவது ஒரு பிரச்சனை அது சம்மந்தப்பட்டு இருக்குது அப்படின்னா அதை கூட நம்ம வந்து உயர்நீதிமன்றத்தை அணுகி நம்ம திரும்ப பெற்றுக்கலாம். அடுத்து ரிமார்க், ஏதாவது ஒரு ஆர்டர் நம்மளுக்கு எதிர்க்க போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கீழமை நீதிமன்றங்களில் நம்மளுக்கு எதிரான ஒரு ஆர்டர் பாஸ் ஆகிட்ட பிறகு அந்த ஆர்டரை எதிர்த்து கூட அந்த ஆர்டரை குவாஷ் பண்ண சொல்லி நம்ம உயர்நீதிமன்றத்துக்கிட்டே கேட்கலாம். அதுக்கும் இந்த குவாஷ் பெட்டிஷன் அப்ளை ஆகும்னு சொல்கிறாங்க. அடுத்தது இப்போது சில பேருக்கு வந்து கண்டிஷன்ஸ் போட்டு தான் ரிலீஸ் பண்ணுவாங்க, இல்லை கண்டிஷன்ஸ் போட்டு தான் வந்து பெயில் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸை வந்து ரிலாக்ஸ் பண்ண சொல்லி, இந்த கண்டிஷன்ஸை குறைக்க சொல்லி நம்ம வந்து உயர்நீதிமன்றத்திட்ட அணுகலாமானால் தாராளமாக அணுகலாம் இந்த பிரிவின் கீழே அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இன்டரிம் ஆர்டர். இப்போ நம்ம வந்து சிவில் வழக்குகள்லே பார்க்கும்பொழுது இது ஹைகோர்ட் ஸ்டே கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைகோர்ட்டில் இந்த ஏதாவது ஒரு ஐஏ போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஐஏ வந்து இந்த கீழமை நீதிமன்றங்களை ஒத்துக்காத பட்சத்தில் நம்ம வந்து ஹைகோர்ட் அணுகியிருப்போம். அப்போ அந்த ஹைகோர்ட்லேருந்து ஆர்டர் வர வரைக்கும் கீழமை நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேஜ் அப்படியே மெயின்டைன் ஆகும். அதனால் அது ஹைகோர்ட் ஸ்டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கட்டையே வந்து ஹைகோர்ட் ஸ்டேயில் இருக்குது, இப்போதைக்கு இதில் ஒன்றுமே நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ அங்கேருந்து ஆர்டர் வருதோ அதுக்கு பிறகு தான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயத்துக்கும் நம்ம குவாஷ் பெட்டிஷன் போடலாம். இன்டரிம் ஆர்டர்ஸ், இடைக்கால உத்தரவுகளுக்காக இருக்கக்கூடிய விஷயத்துக்கு ஏதாவது ஒரு ஆர்டர் இவங்க பாஸ் பண்ணிட்டாங்க, பட் ஆனால் அதை இப்போ செய்யக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்ஜங்ஷன் வச்சுப்போம், இன்ஜங்ஷன் போட்டுட்டாங்க. ஸோ இந்த இன்ஜங்ஷன் போட்டதுனால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், ஸோ அதனால் நான் வந்து ஹைகோர்ட்டுக்கு நான் மறுபடி இந்த குவாஷ் பெட்டிஷன் மூலயமா போயிட்டு அந்த இன்ஜங்ஷனை ரத்து செஞ்சு செய்கிறதுக்கான உரிமை கூட இந்த செக்ஷன் 482 வழங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செக்ஷன் 482 நான் காம்பவுண்டபிள் அஃபன்ஸுக்கு கூட பொருந்தும்னு சொல்கிறாங்க. சரி, இந்த நான் காம்பவுண்டபிள் அஃபன்ஸ் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஏதாவது ஒரு சுமூகமான முடிவுக்கு வர முடியாத குற்றமாக இருக்கணும். காம்பவுண்டபிள்னால் சுமூகமாக உங்களுக்குள்ளே பேசி முடிச்சுக்கலாம், ஆனால் நான் காம்பவுண்டபிள்னு வரும்போது சுமூகமாக பேசி முடிச்சுக்க முடியாது. ஏன், நீதிமன்றமே நினச்சா கூட அவங்களுக்கு சுமூகமான முடிவை கொடுக்கவே முடியாது, அவங்கக்கிட்ட காம்ப்ரமைஸ் கேட்கவே முடியாது. அந்த ஸ்டேஜ் ட்ரையல் ஸ்டேஜ் ஃபுல்லாக நடக்கணும், கேஸ் ஃபுல்லாக நடந்து அதுக்கு பிறகு தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விசாரணை ஃபுல்லாக முடிஞ்சிட்டு இவங்க குற்றவாளி இல்லை குற்றவாளி இல்லை ஏதாவது ஒன்று வந்து நீதிமன்றம் தெரிவிக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய வழக்குகளை தான் நான் காம்பவுண்டபிள் அஃபென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய வழக்குகளுக்கு கூட நம்ம ஆர்டிக்கல் 226 ரிட் பெட்டிஷன் நம்ம போடுவோம் ஹைகோர்ட்டில். ஸோ அது கூடவே நம்ம வந்து செக்ஷன் 482 சப்கிளாஸ் 1 கீழே நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த செக்ஷன் 482 கீழே குவாஷ் பெட்டிஷன் எப்படி ஒரு நீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணணும், அதனுடைய ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா எல்லா பெட்டிஷன் மாதிரி தான் இந்த குவாஷ் பெட்டிஷனுக்கும் நம்ம 20 ரூபாய் ஸ்டாம்ப் வந்து ஒட்டி அந்த பெட்டிஷனை ரெடி பண்ணணும். ஸோ அந்த பெட்டிஷனில் எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம என்னென்ன ரீசன் சொல்லி அவங்க எஃப்ஐஆராக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த விஷயத்த என்னென்ன காரணங்கள்லாம் நமக்கு சாதகமாக இருக்கோ அந்த காரணத்தை தெளிவாக சொல்லி நீதிமன்றத்துக்கிட்ட நம்ம அதை குவாஷ் பண்ண சொல்லி கேட்கணும், கேன்சல் பண்ண சொல்லி கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அந்த பெட்டிஷனை நம்ம அஃபிடவிட்டோடு தான் சேர்த்து வைக்கணும். ஸோ எந்த ஒரு பெட்டிஷன் நம்ம ஜென்ரலாக வைக்கும் பொழுதும் அது கூட வந்து நம்ம அஃபிடவிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரமாண பத்திரம் இல்லை பிரமாண வாக்குமூலம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த பிரமாண பத்திரம் அப்படிங்கிறது நம்ம உறுதிமொழி ஏற்கிற மாதிரி ஓத்தி எடுக்கிற மாதிரி தான். ஸோ அதில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு இந்த காரணங்களுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி குவாஷ் பெட்டிஷன் போட்டிருக்கேன் அப்படிங்கிற தகவலை வந்து நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜென்ரலாக எந்த ஒரு வழக்குனாலும் எதிர்த்தரப்புக்கு தெரிவிக்கணும் இல்லையா, நான் இந்த மாதிரி வந்து குவாஷ் பெட்டிஷன் போட்டிருக்கேன்றதை எதிர்த்தரப்புக்கு தெரிவிக்கணும். ஸோ அந்த காரணத்துக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு எதிர்த்தரப்பினருக்கும் எதிர்மனுதாரருக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு காப்பி, இந்த பெட்டிஷனுடைய குவாஷ் பெட்டிஷனுடைய காப்பியும் இந்த அஃபிடவிட்டோடு சேர்த்து நம்ம ஒவ்வொரு எதிர்மனுதாரருக்கும் வழங்கணும். அடுத்து அதில் கேட்டிருக்கக்கூடிய ப்ரேயர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எந்த வழக்காக இருந்தாலும் சரி, கிரிமினலாக இருந்தாலும் சரி, சிவிலாக இருந்தாலும் சரி, நம்ம எதுக்காக வழக்கு போட்டிருக்கோம், என்ன நம்மளுடைய இறைஞ்சுதல் வேண்டுதல் அப்படிங்கிறத
தெளிவாக நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து இந்த எஃப்ஐஆரை கேன்சல் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்கலாம், இல்லை என்னுடைய பேர் வந்து தவறுதெல்லாம் ஆட் ஆயிடுச்சு ஸோ அதை ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கலாம். இல்லை வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, ஏற்கனவே ஒரு ஆர்டர் வந்துருச்சு ஸோ அந்த ஆர்டரை எதிர்த்து நான் வந்து அதை குவாஷ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறோம். அப்படி கேட்கும் பொழுது அந்த ஆர்டருடைய சர்டிஃபைட் காப்பியை வந்து நம்ம நீதிமன்றத்தில் கொடுக்கணும். ஸோ சிஏ போட்டு அந்த ஆர்டரை வந்து எடுத்து நம்ம நீதிமன்றத்தில் கொடுக்கணும். ஸோ அஃபிடவிட் பற்றின வீடியோவும் சரி இந்த சிஏவுடைய ப்ரொசீஜரையும் சரி நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். ஸோ அதை வந்து கனெக்டடாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இந்த சர்டிஃபைட் காப்பி எப்போ நம்ம நீதிமன்றத்தில், அதாவது ஜெராக்ஸ் காப்பீஸ் நம்ம நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணுறோம்னாலே டாக்குமெண்ட்டாக நம்ம கட்டாயம் அதுக்கு ஸ்டாம்ப் ஒட்டணும். ஸோ 10 ரூபாய் ஸ்டாம்ப் வந்து இதுக்கு ஒட்ட வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இவங்களுக்காக அப்பியர் ஆகிறோம் இல்லையா, ஸோ அதனால் மெமோ ஆஃப் அப்பியரன்ஸோ இல்லை வக்காலத்தோ, இதில் வந்து கிரிமினல் கேஸ் அப்படின்னும் பொழுது கிரிமினல் வக்காலத்தை நம்ம வந்து ஃபைல் பண்ணணும். ஸோ இந்த குவாஷ் பெட்டிஷனுக்குன்னு ஹைகோர்ட்டில் மட்டும்தான் ஃபைல் பண்ணுறதுனால ஹைகோர்ட்டுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் வக்காலத்தை நம்ம வந்து ஃபைல் பண்ணி அந்த கேஸ் ப்ரொசீடிங்ஸை நடத்தலாம். ஸோ இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதை தாண்டி இது மாதிரி ப்ராக்டிக்கல் ரிலேட்டட் வீடியோஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அதையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்து வர வீடியோஸில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.